கிருஷ்ணகிரியில் முப்படை ஓய்வூதியதாரர்களுக்கு சிறப்பு குறைதீர்வு முகாம் மாவட்ட ஆட்சியர் சரையு தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் 1.5 லட்சம் பேர் ஓய்வூதியம் பெறுவதில் உள்ள குளறுபடிகள் தீர்க்க நடவடிக்கை. கிருஷ்ணகிரியில் முப்படையின் ஓய்வூதியதாரர்களுக்காக டிஜிட்டல் முறையில் வாழ்நாள் அடையாள சான்றிதழ் காணும் 42வது முகாம் கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது. மத்திய அரசினால் நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நவம்பர் 1 முதல் நவம்பர் 30 வரை நடத்தப்பட உள்ளது. சென்னை பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் சார்பில் ஸ்பாஷ் ஓய்வூதிய குறைதீர்ப்பு முகாம் கிருஷ்ணகிரியில் முதல் முறையாக நடந்த முகாமை மாவட்ட ஆட்சியர் சரையு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் 600க்கும் மேற்பட்ட முப்படை ஓய்வூதியதாரர்கள் கலந்து கொண்டு தங்களின் வாழ்நாள் அடையாள சான்றிதழினை டிஜிட்டல் முறையில் மாற்றியதுடன் ஓய்வூதியம் சார்ந்த குறைகளுக்கு தீர்வு கண்டனர். வேலூர் மாவட்டத்திற்கு அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாதுகாப்புத்துறையில் பணியாற்றி தற்போது 13,000 ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர். இவர்களில் குறைகள் இங்கு 48 மணி நேரத்தில் தீர்க்கப்படும். முறியாத பிரச்சினைகள் 21 நாட்களில் தீர்வு காணப்படும். இந்த முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு முழுவதும் 1.5 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் குறைகள் தீர்க்கப்படும் என பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சென்னை பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன், கோவை மண்டல ராணுவ மையத்தின் பொறுப்பாளர் முரளிதரன் உள்ளிட்ட பலர் இருந்தனர். நிறைய பேருக்கு புரியல என்னடா ஸ்பர்ஸ், நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, பென்ஷன் பேங்க்ல மாசம் மாசம் வாங்கிட்டு இருந்தோம், இந்த ஸ்பர்ஸ் வந்ததுனால எல்லாம் குழப்பமா இருக்கு, எங்க இருக்கு, ஏது இருக்கு, எப்படி இருக்கு, இதெல்லாம் தேவையா, வயசான காலத்துல ரிட்டையர் ஆனவங்க நிம்மதியா பென்ஷன் கொடுக்காம போட்டு தொல்ல வாங்குறாங்களே அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் உங்க மனசுல இருக்கு. நான் ஒத்துக்கிறேன், எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல விரும்புறேன். எல்லாமே நமக்குள்ள இருக்கு, மனசுல இருக்கு. அது மாதிரி
பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.